தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். mayum.com இந்த இரு இணையதளங்களும் ஒருத்தருடையதா, அதாவது கமல் அவர்களுடையதா, வேறுபட்ட நபர்களுடையதா என்பது போன்ற பல விவாதங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து நடைபெற்று இருக்கு. ஒரு தனிப்பட்ட நபரா, அதாவது ஆன்லைன் யூசரா, இந்த தகவல்கள் எந்த அளவுக்கு வந்து உண்மையானவை, எனக்கு தெரிந்த தகவல்களை நான் உங்க கூட ஷேர் பண்றேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. சரி, வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, மையம் mayum.com இந்த இணையதளம் வந்து ஒரு கிறிஸ்துவ மத போதக அமைப்பின் கீழ் வந்து பதியப்பட்டிருப்பதாகவும், கமல் அந்த மதத்தின் ஆதரவாளர் என்றும் ஒரு செய்தி ட்விட்டர்ல வந்து பரவிட்டிருக்கு. அந்த ட்விட்டர் செய்தி இதோ. ஸோ இதுதான் வந்து அந்த ட்விட்டர் செய்தி. இதுல வந்து அந்த இணையதளத்தோட முகவரி எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு வந்து கமலோட ஆதரவாளர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வேறு இது வேறு இணையதளங்கள், ரெண்டுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தம் இருக்கா இல்லையா நம்ம எப்படி செக் பண்றது தெரிஞ்சுக்கலாமா? நம்ம இப்போ வந்து கோடேடியை வந்து ஓபன் பண்றோம். கோடேடியில வந்து ஊஇஸ் டேட்டாபேஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. கோடேடியை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஊஇஸ் டேட்டாபேஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு டொமைனோட ஓனர் டீடைல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவைப்படுற டொமைனோட தகவல்கள் mayum.com டீடைல் வந்து நமக்கு தேவை. mayum.com இந்த இணையதளம் வந்து யாரோட பெயர்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல்கள் வந்து உங்களுக்கு பயன் தரும் என்று தான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், mayum.com டொமைன் வந்து 2000 பயன்பாட்டில் இருக்கு. லாஸ்ட் அப்டேட்டட் வந்து பார்த்தீங்களா 31/5/2017. இங்கே என்ன அப்படின்னா, அந்த டொமைன் ஓனரோட தகவல்களை வந்து மறைச்சிருக்காங்க. அதாவது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த டொமைனோட தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த டொமைனோட உண்மையான ஓனரை வந்து நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியாது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து நேரடியாக அந்த டொமைன் ரெஜிஸ்டர் கம்பெனியை தொடர்பு கொண்டு தான் கேட்க முடியும். அப்படி இருந்தாலும் வந்து அந்த தகவல்கள் கிடைக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ mayum.com ஓனர் யாருன்றது நமக்கு தெரியலங்க. அதே போல இந்த டொமைனோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா, mayum.com 2000 பயன்பாட்டில் இருக்கு. பல்வேறு நபர்கள் வந்து இந்த டொமைனை வந்து பயன்படுத்தி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கு. ஒரு 5 முன்னாடி ரமேஷ் அப்படின்றவர் வந்து இந்த டொமைனை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அவர் இந்த டொமைனை வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்னா, அந்த கம்பெனி டொமைன் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஒரு சில மாதங்கள் இல்லை வருடங்களுக்கு பிறகு அந்த டொமைனை வந்து திரும்பவும் வந்து வியாபாரத்துக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. திரும்பவும் வேறொரு நபர் வந்து அந்த டொமைனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு டொமைனோட முழு தகவல்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது கடினமே. தற்சமயம் இந்த டொமைனை வந்து mayum.com டொமைனை ஒரு நபர் பயன்படுத்திட்டு இருக்காரு. அந்த டொமைனோட தகவல்கள் வந்து தற்சமயம் பயன்படுத்திட்டு இருக்க நபரோட தகவல்களை வந்து நமக்கு தெரியப்படுத்தலாம். இல்ல, இதற்கு முன்னாடி பயன்படுத்திய நபர்களோட தகவல்களை வந்து நமக்கு தெரியப்படுத்தலாம். சரியான தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது கடினம். இப்போதைய சூழ்நிலையில mayum.com ஓனர் வந்து கண்டிப்பா யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டேட்டஸ். ஒண்ணு, இது கமல் அப்படின்றதுக்கு எந்தவித அடையாளமும் இல்லை. அடுத்தது, வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுதா அப்படின்னா, வெப்சைட்டும் ஓப்பன் ஆகலைங்க. அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸுக்காக ரீடைரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த இணையதளத்தை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நிமிடங்கள் வந்து ஓப்பன் ஆகிட்டு ரீடைரக்ட் ஆகிடும். அதாவது வந்து இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கான்செப்ட். டொமைனை வந்து பார்க் பண்ணி அந்த டொமைன் மூலமாக ஏர்ன் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ அந்த பர்பஸுக்காக வந்து இப்போ இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது, mayum.com ப்ரைவேட் லிமிட்டெட், இது வந்து உண்மையா அப்படின்னா, இது உண்மையான தகவல் தாங்க. mayum.com பிரைவேட் லிமிடெட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
கமலோட பேர்ல தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட டீடைல்ஸ், கம்பெனி ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க. 2010 இருந்து ஆக்டிவா இருக்கு. ஸோ ஏஜ் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ். என்ன பர்பஸுக்காக வந்து இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிஷிங். கமலோட கடந்த காலத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. கமல் வந்து ஒரு காலகட்டத்தில், அதாவது 85-90 வந்து மையம் என்ற ஒரு மேகசின் வந்து நடத்திட்டு வந்திருக்காரு. அது சம்பந்தமா வந்து இந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். டைரக்டர் டீடைல்ஸ் பாத்தீங்களா, கமலஹாசன், கௌதமி. இந்த mayam.com பிரைவேட் லிமிட்டெடுக்கும் mayam.com சம்பந்தம் இருக்கா என்பது போன்ற தகவல்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த தகவல்கள் எல்லாம் மக்கள் தெளிவு பெறணும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி எந்தவித உள்நோக்கமும் இல்லை. ஒரு தனிப்பட்ட நபரும் இணையம் மூலமாக ஒரு தகவலோட உறுதித்தன்மையை உறுதி செய்து கொள்ள முடியும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே இந்த தகவல்கள் உங்களுடன் பகிரப்படுது. சரி, அடுத்தது மையம் MAIAM.com இணையதளத்தோட தகவல்களும் நமக்கு எதுவும் கிடைக்கல. அந்த டொமைனோட தகவல்களையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தகவல்களோட உறுதித்தன்மையை நீங்களே உறுதி செஞ்சுக்குங்க நண்பர்களே. என்ன நான் சொல்றது சரிதானே? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.